இரக்கத்தின் வாசல் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக உங்களை பார்க்கறதில் மானசீக கண்களில் பார்த்து உங்களோடு தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ நீங்கள் என்னை பார்க்குறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, என்ன இது எஸ்தரமாவா வேறு யாரோன்னு சொல்லி நினைக்கிறீங்கள. ஏன்னு சொன்னால் நான் முக்காடு போடாமல் நல்லா ஃபிளீட்ஸ் பண்ணி பேசிகிட்ருக்கேன். எனக்கு பேச தெரியும், இப்படி பேச தெரியும். என் முகம் என்னுடைய கழுத்தெல்லாம் பாருங்கள், ஒரு சொற்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சரியா, நல்லா இருக்கிறேன். நான் வேதத்தில் சொன்னபடி கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள் என்று, அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தில் நான் இருக்கிறேன். ஏன் எனக்கு இப்படி முக்காடு போடாமல் பேச தெரியாதா? இதில் என்ன அழகு இருக்குது? ஒருவேளை மற்றவங்களுக்கு அப்படி தெரியல, ஆனால் எனக்கு தெரியல. எனக்கு இப்படி முக்காடு போடாமல் இப்படி என்னுடைய தலை, என்னுடைய மற்ற நகைகள் இதெல்லாம் அப்படி நீங்கள் என்ன பார்க்க மாட்டீங்க. என்னுடைய செய்தி தான் அழகு, என்னுடைய தமிழ் அழகு, என்னுடைய தமிழ் வார்த்தைகள் அழகு. அதை கவனிங்க, என்னுடைய தேவனுடைய வார்த்தைகள் அழகு, என்னுடைய செய்திகள் அழகு, என்னுடைய சாட்சிகள் அழகு. இதை தவிர வேறு எந்த அழகெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நான் இது உங்களுக்கு ஒரு இதுக்காக காமிச்சேன், சரியா? இப்படி எனக்கும் தெரியும், இப்படி நானும் செய்ய பேச தெரியும். இப்போ கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? சிரிக்கிறீங்களா? ஆச்சரியமாக இருக்கா? கேள்விக்குறியோடு இருக்குது உங்கள் முகங்களெல்லாம். சார், ஜெபம் பண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, உம்மை பாட வந்திருக்கிறேன், பேச வந்திருக்கிறேன், ஜெபிக்க வந்திருக்கிறேன், துதிக்க வந்திருக்கிறேன், சாட்சிகளை சொல்ல, செய்திகளை சொல்ல வந்திருக்கிறேன். அடியாளை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. நான் சிறுக வேண்டும், நீயே பெருக வேண்டும். எனக்கு முன்னால் நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவர். நீங்கள் தான் அழகு ஆண்டவர். ஆயிரம் பதினாயிரம் பேர்களில் அழகில் சிறந்த என் ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு முன்பாக நிற்க, நான் ஒன்று கொதவாத குப்பை. நான் உங்களுக்கு பின்னால் நின்றுட்டு ஆண்டவரே நீ சொல்கிறத பேசிக்கொண்டு இருக்கிறேன். அடியாளை மறைத்து வெளிப்படுங்க, நீங்கள் பேசுங்க. இயேசுன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவையா. இப்போ நல்லா இருக்கும் இல்லையா? முக்கடை போட்டு இப்போ நீ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு இல்லையா? கொஞ்சம் பேருக்கு சொல்லுங்கள், பேசிகிட்ருக்கவங்களுக்கு சொல்லுங்கள், ஒரு பனிஷ்மெண்ட் கொடுங்க. அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்கள், நீ முக்காடை போடலைன்னா செய்தியை பார்க்க மாட்டேன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப பெரிய பெரியவங்களும் அதில், பெரிய ஊழியக்காரர்களுடைய மனைவி, விசுவாசிகள், செய்தியாளர்கள். அப்புறம் இன்னொன்று போடுறாங்க, அது அது கொசுவலை, கொசுவலையெல்லாம் போட்டுக்கிறாங்க பாருங்கள். ஹேன்னா பைபிளை அவங்க ஒருவேளை நல்ல சத்தியம், பைபிளை கரைச்சி குடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் கரைச்சி குடிக்கல, நான் பைபிளை படித்து கிழிச்சிருக்கேன். ஒரு 10 பைபிளுக்கு மேலே முன்னால் ஒரு 2-3 பகுதி இருக்காது, பேஜு பின்னால் இருக்காது, நடுவில் இருக்காது. நான் படித்து கிழித்து இருக்கிறேன், சரியா? ஒருவேளை அவங்க படித்து கரைச்சி குடிச்சிருக்கலாம். குடிச்ச என்ன பிரயோஜனம்? சத்தியம் பேசுகிறீங்க. ஆனால் 1 கொரிந்தியர் 11 இருக்கிற 3 தெரிகிறது இல்லையே, நான் சொல்லிடட்டுமா? அதை மாத்திரம் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11:3 வாசிக்கிறேன் பாருங்கள். 4 வாசிப்பேன் பாருங்கள். ஜெபம் பண்ணும் போருக்கு, ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனம் பண்ணுகிறான், சரியா? ஆம்பளைக்கு மூடக்கூடாது. ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்கும். அடுத்த வசனம், ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கிறதா மொட்டையனா ரெண்டு ஒன்று தான், சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெக்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க, வெக்கம் இல்லைங்க, மொட்டை அடிச்சா வெக்கம் அப்படின்னு சொன்னால் மொட்டை அடிக்கப்படும். நீ தலையில் முக்காடு போடலைன்னு. அடுத்த வசனம் முக்கியமான வசனம், 6 இஸ்திரியானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால்
தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிறைக்கப்படுகிற ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள். முதல் இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். அதாவது 4வது வசனம், ஜபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது. இது நான் முதல்ல வாசிச்சிருக்கணும். அதாவது 4வது வசனம், ஜபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துக. சரி, அது படிச்சுட்டேன். ஜபம் பண்ணுங்க, அதாவது 5வது வசனம் முக்கியமாக, ஜபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீ. அப்போது ஜபம் பண்ணும்போது மாத்திரம் டக்குன்னு இங்கிருந்து அப்படி வந்துடுது ஜபம். அப்புறம் தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்க, நாங்கள் சொல்கிறது தீர்க்க தரிசன வார்த்தைகள் இல்லை, அப்படித்தான் சொல்கிறீங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே பலர் சுகமடைகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்பொழுதே சுகமடைகிறது முக்கியமல்ல, உள்ளத்தில் ரட்சிக்கப்படுறாங்க, ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க, அதுதாங்க முக்கியம். செய்திகள், சாட்சிகள், பாடல்கள், துதிகள் எல்லாம் எங்கள் கிட்டேருந்து வரும்போதே நீங்கள் அசைக்கப்படணும், குத்தப்படணும். பேதுருவெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்யணும்னு வந்தார்களோ அது போல் குத்தப்படணுங்க. உங்கள் ஹார்ட்டை டச் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அது என்னது? அது வார்த்தை. ஜபம் பண்ணும்போது மாத்திரமா இல்லை, ஜபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனங்கிறது கண்ணை மூடிட்டு அது இது அது இல்லைங்க, வார்த்தைகளே தீர்க்க தரிசன வார்த்தைகள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, சரியா இருக்கட்டும். சரி, இப்போ மறுபடியும் எங்கள் அம்மாவை பற்றி பேசினது, எங்கள் அம்மா பற்றி பேசுகிறது எனக்கு ஒரு பெரிய பெருமைங்க. ஒருவேளை உங்களுக்கு நினைக்கலாம் எப்போ பார்த்தாலும் ஆமாங்க, அப்போ அவங்க தானே வழிகாட்டி, அப்போ உங்கள் வீட்டில் யார் வழிகாட்டின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அண்ணியாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், இல்லை அப்படி எங்கள் அம்மாவை சொல்கிறது எனக்கு அது பெரிய ஒரு சந்தோஷம், உண்மை. நாங்கள் கோயம்புத்தூரில் அப்பா வேலை செய்துட்டு இருந்தார், ஒரு சால்ட் பெட்டர் அப்படிங்கிற கம்பெனியில் அக்கௌண்ட்டாக இருந்தார். நான் நிறையா ஊர்களுக்கு போயிருக்கிறேன், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஆகி, இல்லைன்னா வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகும்போதெல்லாம் நானும் எங்கள் அம்மா, என் தம்பி, எங்கள் அப்பா. அப்போது எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஸ்டைல் இருக்குது, அதெல்லாம் சொல்லிகிட்ருக்க முடியாது. எங்கள் அப்பா வேலை முடிச்சுட்டு வந்தது, எங்கள் அம்மா அதிகமாக வெளியில் போகாதவங்க, அதனால் அம்மாவையும் என்னையும் கூட்டிகிட்டு வாக்கிங் போவோம். வாலாங்குளம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அங்கே வாக்கிங் கூட்டிகிட்டு போவார் அந்த குளத்துக்கு மேட்டில் போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. வரும்போது ஹோட்டலில் சாப்பிடாமல் வரமாட்டோம், சாயங்காலத்துலன்னா டிஃபன் சாப்பிட்றதோ இல்லை வேறு சாப்பிடாமல் வரமாட்டோம். அப்படித்தான் கூட்டிகிட்டு போவாங்க எங்கள் வீட்டில். சமைக்க வேண்டாம், போய் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் சாப்பாடு இப்போ டிஃபன் சாப்பிடுவோம். அப்போ அப்பா ஆர்டர் பண்ணுவார், இது வேணும் அது வேணும், உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு எங்களை கேட்டு ஆர்டர் பண்ணும்போது இது அது. அப்போ அம்மாவுக்கு கொண்டு வர சொன்னால் அவங்க கொண்டுட்டு வருவாங்க. கொண்டு வந்து வச்ச உடனே டேபிளில் எங்கள் அம்மா, அப்பா, நான் நிறைய பேர் பெரிய ஹோட்டலில் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, இப்படி உட்காந்துருப்பாங்களா, அதை கொண்டு வந்து டிஃபனை வச்ச உடனே மட்டார்னு இப்படி எடுத்து முக்காடு போட்டு கை கூப்பி ஜபம் பண்ணி அந்த டிஃபனை அந்த ஆகாரத்தை ஆசீர்வதிச்சுட்டு அப்படி ஒரு ஒரு நிமிஷமெல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. அப்போது எங்கள் அப்பா அந்த சர்வர் வந்து என் அம்மாவை வித்தியாசமாக பார்த்தாம்மா என்னம்மா வேணும், வேறு ஏதாவது வேணுமா, அப்பாவையும் கேட்க மாட்டாங்க எங்களைங்க என்னம்மா வேணும் அப்படின்னா அப்படி ஒரு கனம் பண்ணுறாங்க. அந்த போகிறவங்க வரங்க பெண்களெல்லாம் அப்படி பார்த்துட்டு போவாங்க, பாரு நம்ம இப்படி செய்கிறது இல்லையே அப்படின்னு ஒரு வேணும் அந்த அந்த இடம் அப்படி பார்த்துட்டு இப்படி ஆச்சரியமாக பார்த்துட்டு போவாங்க. லேசா சகோதரர்கள் கூட பார்த்துட்டு ஒரு கௌரவமாக அம்மாவை பார்த்துட்டு போவாங்க. வீட்டுக்கு வருவோம், வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் அம்மாட்ட கேட்பேன், ஆமாம் ஜபம் பண்ணுறதுக்கு இடம் இல்லையா, ஜபம் பண்ணுறதுக்கு ஹோட்டலில் அங்கே நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க, நூற்றுக்கணக்கான பேர், அதில் போய் நீங்கள் இந்த முக்காடை போட்டு அந்த ஆகாரத்தை சிலுவை போட்டு அப்படி அதெல்லாம் நல்லா இல்லையா, வெக்கமாக இல்லையா, எனக்கு வெக்கமாக இருக்குது, நான் கொஞ்சம் இப்படி திரும்பிக்கிறது அவங்க எல்லாம் பார்க்கும்போது நான் இப்படி திரும்பிக்கிறது எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அப்படியே சந்தோஷமாக பார்த்துட்ருப்பார், அவருக்கு அது பிரியம், சந்தோஷம் பார் நம்ம மனைவி பார் எவ்வளோ பக்தி உள்ள பார்ப்பார், நான் கொஞ்சம் ஒதுங்கிக்குவேன் எனக்கு வெக்கமாக இருக்கும். அப்பா அம்மா சொல்வாங்க,
நான் இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதும் நம்ம கொடுத்துருக்க எல்லாம் ஆண்டவர் கொடுத்ததுமா, அதனால தான் அவன் அப்படி நம்ம அந்த எந்த இடத்துலையும் என்ன இடம் கடவுளை சொல்கிறதுக்கு எந்த இடம் வேணும் நமக்கு, எல்லா இடத்திலும் கத்திரை சமாரிய ஸ்திரீகிட்ட ஆண்டவர் எல்லா இடத்துலையும் தொழுது கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதுபோல் தொழுது கொள்ளணுங்க. இன்னொன்று செய்வாங்க, அப்புறம் நான் உங்களோட எங்களுக்கு வர்றதுக்கே வெக்கமாக இருக்குது, அப்படி செய்யாதீங்கன்னா அடுத்த முறை அப்படித்தான் செய்வாங்க. அது முக்காடு போட்டு ஜபம். அப்புறம் நான் அம்மாலாம் வெளியில் போவோம், வெளியில் அங்கேருந்து போகும்போது அன்னைக்கெல்லாம் பாஸ்டருங்க பாஸ்டருங்க மாதிரியே இருப்பாங்க, ஊழியக்காரர் செய்ய செய்ய கத்தோலிக்கர்களும் இந்த அங்கி போட்டுட்ருப்பாங்க. இன்றைக்கி தான் டிஷர்ட்டும் பார்க்குறக்கு ஊழியக்கார மாதிரி ஆடிட்டுருக்காங்க, ஆடி பாடிக்கிட்டு அது சின்ன பசங்க போடுற காலேஜ் பசங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் போட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா, ஊழியக்கார மாதிரியாக தெரியுது. அவங்க செய்கைகள் பார்த்தா அதை விட மோசமாக இருக்குது. அன்றைக்கு இந்த அங்கிகளை போட்டு வரும்போது எங்கள் அம்மா அப்படி நின்றுவாங்க, இப்படி எதிர்ப்பு தூரமாக வரும்போது இப்படி நின்று ரெண்டு கையை கூப்பி ஐயா ஸ்தோத்திரையா அப்படிம்பாங்க. அவங்க நின்று இந்த அங்கி போட்டவங்க கத்தோலிக்க பாதிரியா சிஎஸ்ஐ மற்றையா பெண்டிகாஸ்ட் யாராக இருந்தாலும் அப்படி நின்று ஸ்தோத்திரமா நல்லா இருக்கீங்களாம்மா, குடும்பம் நல்லா இருக்கா, வீட்டில் ஐயா நல்லா இருக்காங்களா, நல்லா இருக்குதுங்க ஐயா அப்படின்ட்டு. இது அடிக்கடி நடக்கிறது. அதே போல் ரோட்டில் வரும்போது எத்தனையோ பாஸ்டர்களை பார்த்து அப்படி நின்றுவாங்க. அம்மா அப்படி நின்று கை கூப்பி ரொம்ப பணிவாக ரொம்ப பக்தி அந்த ஊழியக்காரரை பார்த்து அவ்வளோ கனம் பண்ணுறாங்க. இன்றைக்கி எந்த ஊழியக்காரரை பார்த்து கனம் பண்ணுறாங்க, யாரையும் கனம் பண்ணுறது கிடையாதோ, சில உண்மையாக இருக்கிறவங்கள பார்த்து கனம் பண்ணலாம். சும்மா அந்த போலியாக ஏதோ என் புருஷனும் கச்சேரிக்கு போகிறாங்கிற மாதிரி ஊழியங்கிறது ஒரு சாதாரணமாக போச்சு, அர்ப்பணிக்கப்பட்டு வருகிறனும் வரணும், அதுதான் ஊழியங்க. ஏதோ சொல்கிறாங்க நேர்ந்து கொண்டாங்கன்ட்டு வர்றாங்க. ஆனால் அந்த ஊழியக்காரர்களை எங்கள் அம்மா கனம் பண்ணுவாங்க, எங்கள் அம்மா கனம் பண்ணுவாங்க. அதுக்கும் வந்து சில நான் கேட்பேன், அவங்களை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பேன், இந்த பாஸ்டரை அந்த இவரை தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியாது அப்படிம்பாங்க. அப்பாவி மாதிரி எனக்கு அவங்களுக்கு தெரியாதே அப்படிம்பாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அதுவா, அது ஊழியக்காரர் கனம் பண்ணணுமா நம்ம அப்படிம்பாங்க எங்கள் அம்மா. நான் இப்போ நினச்சா நான் அழுவேன் அதை. அது நான் எங்கள் அம்மா சொல்லும்போது அன்றைக்கி நான் சொன்னேன், நல்ல வேலை முக்காடு போட்டு தோத்திரம் பண்ணாமல் போனீங்களேன்ட்டு. எங்கள் அம்மா சிரிச்சுக்குவாங்க, இவர் பைத்தியம் அப்படிம்பாங்க. நான் பைத்தியக்காரி தான் அன்னைக்கு கட்டுடி நாமத்துக்கு. இன்றைக்கி முக்காடு போடுறவங்கள பார்த்தீங்களா, யாரை பார்த்துருக்கீங்க, ரொம்ப கௌரவமாக வேதத்தை கரைச்சி குடித்து பேசுகிறாங்க, உரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. வேதத்துக்கு புறம்பா முக்காடு போடாத, எழுப்புதல் இல்லை, அருகை இல்லை, அது இல்லை அப்படின்ட்டு எத்தனை பெரிய பெரிய ஊழிய கட்ட வச மாதிரி வாங்கி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், நீ நம்மளும் பார்க்குறோம். அந்த ஒரு பொம்பளைக்கு எத்தனை ஊழியக்கார், ஏயா நீங்கள்லாம் பதில் சொல்கிறீங்க. அதுக்கு போய் ஒருத்தர் சொல்கிறார், பாவம் வந்து போய் உங்கள் வீட்டுக்காருக்கு சோறாக்கி போடுமா அப்படிங்கிறார், இப்படியெல்லாம் வாங்கணுமா, நியாய தீர்ப்பும் நடு வீட்டில் வருங்கிறாங்க. எத்தனையோ பேர் என்ன பரி என்னங்க மெதுவாக இப்போ மிரட்டுங்க, கண்டித்து பேசுங்க, அது யாராக இருந்தால் என்ன, வேதத்துக்கு புறம்பாக பேசுகிறவங்க விடலாமா. பவுலை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இப்போ தான் தெரியுது பவுல் ஏன் பொம்பளை பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட காரியத்தை தான் பொம்பளைங்க பேசக்கூடாது. ரெண்டு வகையில் பிரபலம் அடையலாம், ஒன்று கெட்டதையும் அதையும் இதையும் தேவையில்லாத சமுதாயத்துக்கு விரோதமாக பேசினா அவன் நிச்சயமாக நம்ம என்ன பண்ணலாம், பிரபலமாகலாம். அதே சமயம் நல்ல காரியங்களை செய்தும் பிரபலமாகிறாங்க, எது நல்லது யோசனை பண்ணி பாருங்கள். இப்படி எங்களுக்கும் பேச தெரியும், ஆனால் நாங்கள் பேசுகிறது தேவாதி தேவனை குறித்து பேசுகிறோம். ஒரு நாள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அதை சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் கூப்பிட்றாரு என்னைய, கவனிங்க அம்மா நீங்கள் தான் எஸ்தர் செல்வராணியா, ஆமாங்க அப்படின்னு உடனே அவர் சொல்கிறாரு, அம்மா உங்கள் டிவி நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன், நல்லா இருக்குது, செய்திகளெல்லாம் ரொம்ப இயேசுவை பற்றி நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, நான் கவனிச்சிட்டே வர்றேன். அப்படியா, நீங்கள் யார்? நான் எங்கள் குடும்பத்தில் யாரும் கிறிஸ்தவங்க இல்லை, நான் மாத்திரம் ஆண்டவரை நம்புகிறேன். நான் எங்கே இருக்கீங்க நீங்கள்? நான் ஒரு கடையில் வேலை பார்க்கேன்.
அதனால் நான் ரட்சிக்கப்பட்டதுனால அப்படின்னா சர்ச்சுக்கு போகிறீங்களா? ஆமாங்க, சர்ச்சுக்கு போகிறேன் நான். கடையில் வேலை பார்த்தாலும் சர்ச்சுக்கு போகிறேன். எங்கள் ஊரில் ஒரு பெண்டிகாஸ்ட் சர்ச் இருக்குது, ஆவிக்குரிய சபை, அதுக்கு நான் போகிறேன். அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம். சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, என்னங்க சந்தோஷப்பட்டு என்ன பிரயோஜனம்? அந்த பாஸ்ட் தங்கமானவர், அந்த அவருடைய மனைவி அதை விட தங்கமானவங்க, அப்படி கத்துருக்குன்னு பயங்கரமாக ஊழியம் செய்துட்டுருக்காங்க. நல்ல கூட்டங்களெல்லாம் நிறையா வருது. ஒரு நாள் அவர் தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு பைக்கில் போயிருக்கார். வெளியில் கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த இடத்துலையே அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. அந்த பாஸ்டருடைய நிலைமை யோசனை பண்ணி பாருங்கள். செத்து போயிட்டாங்க அந்த அம்மா. நீங்கள் சொல்கிறீங்களே, இயேசு நல்லவர் நல்லவர்ன்ட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பேச்செல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ஏங்க அந்த இயேசு சாமி அன்புள்ளவர், ஏன் இப்படி அந்த அம்மா சாகணும்? அது யார் அந்த அம்மா? சாதாரண பொம்பளையா, இல்லைன்னா வேறு இந்து பொம்பளையா, இல்லைன்னா வேறு ஜாதியா? ஒரு கிறிஸ்தவங்க, கிறிஸ்தவ விசுவாசி கூட இல்லைங்க, ஊழியக்காரனோட மனைவி, அது எப்படி சாகலாம்? அது எப்போ? அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் யாருன்ட்டு. உங்களுக்கு சொல்லும்போது நெல்லை மணிகண்டர். ஆனால் அந்த சகோதரன் கிட்ட நல்லா தான் பேசினார். எத்தனையோ பொம்பளைங்க அதை அவர்கிட்ட பேசி பல காரியங்களை பேசினதை நம்ம கேட்டோம். ஆனால் அந்த நெல்லை மணிகண்டன் எங்கிட்ட அவ்வளோ அருமையாக பொறுமையாக பேசி, ஏன் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு கேள்விக்கு பதில் ஒரு நிமிஷத்தில் சொல்ல முடியல. ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டுடைய படைப்பில் ரெண்டும் உண்டு, பிறப்பும் இறப்பும் சகஜம். இது வந்து யாரும் இதில் ஒன்று சொல்ல முடியாது என்று சொன்னால், பிறக்கிறவங்களெல்லாம் இறக்குறாங்க, அது நியதி, உலக நியதி. ரெண்டாவது, எப்படிப்பட்டவங்க சொல்கிறீங்கள ஊழியக்காரன், அது நம்ம சொல்லவே முடியாது. ஆர்லீசாவும் நூர்லீசாவுன்னு சொல்கிறீங்கள எல்லோரும், ஏழையும் சாகலாம், பணக்காரனும் சாகலாம், படித்தவனும் சாகலாம், படிக்காதவனும் சாகலாம், இப்படி திறமை உள்ளவங்களும் ஒன்று குதவாதவங்க இறக்கிறது எந்த நேரம்ன்ட்டு இல்லை, எந்த காலம்ன்ட்டு இல்லை, எந்த இடம்ன்ட்டு இல்லை. அதனால் அதை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டிஜிஎஸை பற்றி சொன்னேன். அவர் அவ்வளோ பெரிய ஊழியக்காரருடைய மகன், எப்படி கண்ணு முன்னாலேயே அவருக்கே தெரியாமல் இறந்து போச்சு. சில காரியத்தை சொன்னால் சரி சரின்னு வச்சுட்டார். யோசனை பண்ணி பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள், அவருக்கு இன்னும் பேசினார்னா சொல்லுங்கள். இது கடவுள் வந்து, கடவுள் செற்றிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி வேதசன் நிறைய சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதனால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு சில காரியங்களை நான் உங்களோட பேசிட்டேன். அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் உண்டாக்கி உருவாக்கி இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறார். ஒரு திட்டம், ஒரு தீர்மானம், ஒரு எதிர்பார்ப்போடு நம்மை வாழ வைத்துட்ருக்கிறார். சரியா? அதில் விலகி போனோம்னா நிச்சயமாக நம்ம கீழே தான் போகணும், நரகத்துக்கு தான் போகணும். பரலோகம் வேணுமா? ஆண்டவருடைய சமூகம் வேணுமா? ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்கன்னா, இந்த கஷ்டமான உலகத்தில், பாவ நிறைஞ்ச உலகத்தில், அக்கிரம நிறைஞ்ச உலகத்தில், அநியாயம் நிறைந்த உலகத்தில், நன்றி கெட்ட உலகத்தில், மாய்மாலமான உலகத்தில், அநித்தியமான உலகம், எப்படி நிறைய சொல்லலாம், இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம ஒரு சுடரளியை போல அவருக்கு பிரியமாக நம்ம வாழ முடியுங்க. எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, இன்னும் வாழப்போகிறாங்க, நிறைய பேர் உண்டு. சிலரை பார்த்துக்கிட்டு வேதத்துக்கு புறம்பாக பொம்பளை பேசுகிறாங்க. ஆம்பளைங்க கூட நான் கேட்கல. ஏன் இது ரொம்ப இப்போ ரொம்ப தீவிரமாக மும்முரமாக இருக்கு, பேசாதீங்க, அதெல்லாம் சட்டம் பண்ணக்கூடாது. நம்ம அதை ஏதோ பேசிட்டு போக விடாமல் நீங்கள் ஏங்க அதுக்கிட்ட போய் அப்படி இனி இப்படி வியாக்கியானம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, தேவையே கிடையாது. பவுல் இப்படிப்பட்ட பொம்பளைகளை தான் சொல்கிறார. ஒழி எங்களை பற்றி சொல், கெங்கரையா சபைக்கு ஒரு பாஸ்டரம்மா, பாஸ்டரம்மான பாஸ்டருடைய மனைவி இல்லை, பாஸ்டர், லேடி பாஸ்டர், ஏன் அதை சொல்கிறாரு? அவள் எனக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்தா அவளுக்கு உதவி செய்யுங்கன்னு ஏன் சொல்கிறாரு? இப்படிப்பட்ட பொம்பளைகளை ஒரு வேளை நினச்சி பார்த்தா சொல்லியிருப்பார் போல் இருக்கு. அதனால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளா, இன்றைக்கு வேறு ஒன்றும் எனக்கு சொல்ல முடியல. அதனால் பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் நடந்து கொ நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. சிலர் பாருங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, தலைவலி ரெண்டு நாளைக்கு வந்துச்சுன்னா பின்வாங்கிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க.
சிலர் கேன்சர் வந்தாலும் சரி மறிக்கிற நேரம் வரைக்கும் ஏசப்பா. எங்கள் அம்மாலாம் அப்படித்தான், கேன்சர் இல்லை, எங்கள் அம்மா இயற்கை மரணம் தான். ஆனால் கடைசி மட்டும் இந்த உலக வாழ்க்கையில் நிறைய காரியத்தை எங்கள் குடும்பத்தை சந்திச்சு, ஆனாலும் கூட எங்கள் அம்மாவும் அப்பாவும் கடவுளுக்குள்ளே வைராக்கியமாக வாழ்ந்தாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா ரொம்ப நாகரிகமாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஸ்னோ இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு ராஜா ஸ்னோ, அந்த ஸ்னோ போடாமல் வெளியில் தினமும் போடுவாங்க, நீட்டாக இருப்பாங்க. ஆனால் பைபிள் வாசிட்டு வெளியில் போய் கதை பேசிட்டு அப்படியெல்லாம் செய்ய மாட்டேங்க. எங்கள் அப்பா கூப்பிட்டு போனால் சர்ச்சுக்கு போவோம், வெளியில் போவோம். அனாவசியமான நேரத்தை அவங்க கழிக்கலை. நான் ஒரு நாள் நாகபாம்பை கொண்டதை கூட எல்லாம் வந்து எங்கள் அம்மா திட்டினாங்க, இப்படியா ஒரு பிள்ளைய பெற்றிருக்கிறது, இது பிள்ளையா அப்படின்னு கேட்டவங்க போகும்போது என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாங்க, இப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா அப்படின்னு என்ன தான் பேசினாங்க. அவங்கள்ட்ட பேசிட்டாங்க, ஏமா இப்படியா ஒரு பிள்ளைய பெற்று வச்சுருக்கீங்களே, இது பிள்ளையா இது பேய் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த அவங்க சொல்கிறது கூட அவ்வளோ அமைதியாக பொறுமையாக பேசினாங்க. அப்போ என்ன தான் சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு நல்ல தாய்க்கு இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பிள்ளை இதுன்னு. அதனால் இந்த மாண்டவராகிய கர்த்தரை கூட அப்படித்தான் சொல்லுவாங்கல்ல, கிறிஸ்தவர்கள் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்தாலும் நம்மளை தாங்க பார்ப்பாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா மற்ற பிள்ளைய என்ன விட செய்வாங்க, தப்பு பண்ணுவாங்க, அதை அவங்களெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்னைய கூப்பிட்டு அந்த எங்கள் டீச்சர் வாத்தியார் சொல்வார், நீ என்ன ஒரு கிறிஸ்தவ பிள்ளையா, நீ இதை செய்திருக்க அப்படின்பா அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவங்களுக்கு பாருங்கள் என்ன ஒரு அன்னை. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்போ எவ்வளவு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், வித்தியாசமானவங்களா விசேஷமானவங்களா, பூக்களை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், எல்லாரை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி மற்ற யார் அதிகாரத்தில் வாசிக்கிறதில்ல, அப்படி விசேஷித்தவர்களாக இருக்கணும். பின்வாங்கி போ, நம்மளை பார்த்து சாட்சி சொல்லணுங்க. இப்படி பைபிள் எடுத்துகிட்டு போய் நான் இப்படி நான் அப்படி மாறினேன் அதெல்லாம் இல்லைங்க, நான் சொல்ல வேண்டாம், என்னை பார்த்து நீங்கள் சாட்சி சொல்லணும். ஒரு காலத்தில் முந்தி நல்லா இருந்தேன், இடையில நான் பின்வாங்கி இடையில நான் கர்த்தருக்கு விரோதமாக பிரியமில்லாதவளை வாழ்ந்தேன். ஆனால் மறுபடியும் ஆண்டவர் என்னை மன்னித்து என்னை அழைத்து கனமான ஊழியத்தை கொடுத்து நீ தான் அதுக்கு சரியானவ போ அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பினார். யாரை நான் அனுப்புவேன், யாரன் காரியமாய் போவார் என்று சொல்லி துயரப்படுகிற சத்தத்தை கேட்டிதான் நான் இருக்கிறேன், என்ன அனுப்போன்னு. இந்த தைரியம் எங்கள் அப்பா கொடுத்த தைரியம், எங்கள் அம்மா கொடுத்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. எங்கள் அப்பா ரொம்ப கொஞ்சம் கோபப்படுவார், அதே போல் எல்லாவற்றையும் சரியானபடி செய்வார், தைரியமாக செய்வார். அந்த குணங்களை ஒரு நல்ல பெற்றோர் எனக்கு கொடுத்தாங்க, அந்த பெற்றோருடைய பாதையில் நடந்துட்டுருக்குறேன். அதனால் என்ன அப்படின்னு கேட்காதீங்க, இதையெல்லாம் உங்கள் அம்மா செய்திருக்காங்களா, இதையெல்லாம் உங்கள் அப்பா அப்படி வைராக்கியமாக இருந்திருக்கிறாங்களா. என்ன கஷ்டம் வந்த போதிலும் என்னுடைய அப்பா அம்மா சோர்ந்தே போனதில்லை, பின்வாங்கி போனதே இல்லை. அவங்க இறக்கும்போது சின்ன வயசில் இறந்துட்டாங்க, அது கேள்வி கேட்க முடியாது. ஆனால் எனக்கு திருமணமாகலை, திருமணமாக வச்சு என்னை பார்த்தா சங்கடப்பட்டாங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க, பிள்ளைய உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளணும்ட்டு அவர்கிட்ட கையில் ஆண்டுடைய கையில் என்ன ஒப்பு கொடுத்துட்டு போனாங்க, என்னுடைய அப்பாவை எங்கள் அம்மாவும், எங்கள் அம்மா முதல்ல இறந்தாங்க, அப்பாவை அம்மா குழந்தைய போல நேசிச்சார். சொல்வாங்க நம்ம வீட்டில் யார் குழந்தை அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் ஒரு நாள் பேசாமல் இருந்தோம், அம்மா தான் குழந்தை அப்படிமா, ஒரு குழந்தைய போல அவர் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பக்தியுள்ள ஒரு புனிதவதி ஒரு பரிசுத்தமான ஒரு அம்மா, இதெல்லாம் சொல்லலாம். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம். அம்மா இறந்த உடனே அப்பா அடிப்பா, 6 மாதம் 6 நாள் எண்ணிட்டு இருந்து அந்த 6 மாதம் 6 நாள் மறித்தார். அப்போ அம்மா பரலோகத்தில் இருப்பாள் அம்மா. ஆனால் உன்னை விட்டுட்டு போகிறனேங்கிறத எனக்கு வேதனை, உங்கள் அம்மா கூட போய் மறுபடியும் நான் அங்கே இருக்க பரலோகத்தில் இருக்க எனக்கு இஷ்டம், ஆனால் உன்னை விட்டுட்டு போகிறேன். ஆனாலும் கூட ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டாருன்னு சொல்லிட்டு முக்கியமானவங்கள்ட்டெல்லாம் என்னை பற்றி சொன்னார். என் பிள்ளை நான் வேறு எனக்கு ஒன்றும் வசனம் இல்லை, எனக்கு இந்த உலகத்தை விட்டு போகிறேன், என் மகளை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி தான் எனக்கு துக்கம்னு சொன்னார். கத்துடி நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவங்கள நான் அவங்களுடைய எனக்கு ஒரு வழிகாட்டிங்க. சிலர் சொல்வாங்க அவங்க அவங்கள போல் நடக்கிறேன் இவங்க, அதெல்லாம் இல்லைங்க. ஒன்று இயேசுவை போல் அவர் நமக்கு முன்மாதிரி, ரெண்டாவது பெற்றோரை போல். இந்த பெற்றோரை கனம் பண்ணுங்க. இந்த பெற்றோர் எனக்கு நிறைய பேர் பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க. 91 வயசில் ஒரு ஐயா எனக்கு காணிக்க அனுப்புகிறார். இன்னும் நிறைய பேர் இந்த வயதானவங்க எனக்கு காணிக்க அனுப்புகிறாங்க. இந்த வயதானவங்க அவங்க நம்ம நடக்க பழகும் பொழுது நம்ம நடக்க வச்சு பார்த்தாங்க, கூட்டிகிட்டு போனாங்க. இன்றைக்கு அவங்க வயசாகிடுச்சு, அவங்க கையை பிடிச்சி நம்ம நடக்க வைக்கணுங்க.
சரியா? எல்லாவற்றில் அவங்க ஊட்டி விட்டாங்க. இன்றைக்கு நீங்கள் ஊட்டி விடுங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு. அவங்க குளிக்க வச்சாங்க குழந்தையாக இருக்கும்போது நம்மளை, நீங்கள் குளிக்க வைங்க அந்த பெற்றோரை. அங்கே என்ன வேணும் உனக்கு ஆசையாக வெளியிலிருந்து வரும்போது பிள்ளைகளுக்கு அவங்க ஆசையாக வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுங்க, உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. எது மெல்ல முடியுமோ வாங்கிட்டு வந்து என்ன அழகான துணிகளை போடுவாங்க. அந்த அழகான துணிகள் இல்லைனாலும் நம்ம பெற்றோருக்கு நல்ல உடைகளை உடுத்தி அழகு பாருங்கள். ஒரு நாள் நம்ம குழந்தைகள், இப்போ அவர்கள் தான் நமக்கு குழந்தைகள், சரியா? அவங்கள போல் நம்ம இருக்கணும். அவங்கள நேசிங்க. அவங்களுடைய உள்ளான குணம் உங்களுக்கு தெரியல. அவர்களுடைய சுய என்ன, அந்த உள்ளத்தின் அழகு, பக்தி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியல, புரிஞ்சிக்கல. நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்கன்னா என்னை போல் நீங்கள் பேசுவீங்க. காணிக்கைக்காக நான் நன்றி சொல்கிறேன். அடுத்த தடவை இன்னும் ஒரு அருமையான செய்தியை சொல்ல போகிறேன். கவனிங்க, சனிக்கிழமை 7 மணிக்கு எந்த நிகழ்ச்சியும் பார்க்க வேண்டாம் எனக்காக. 7:30 மேலே ஏதோ பாருங்கள், அது என்னுடைய நேரம். அதனால் நீங்கள் பார்க்குறதுக்காக, குடும்பம் குடும்பமாக பார்க்குறீங்க, அதற்காக நன்றி. காணிக்கை அனுப்புங்க, அனுப்பிட்டுருக்கணும் கண்டிப்பாக. யாரும் நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து அனுப்புகிறீங்க, இன்னும் அனுப்புங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு சோதர அன்பின் ஆண்டவரே, வேலையிலும் கூட கர்த்தாவே, பெண்கள் பெண்களாக இருக்கும். அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு தமிழ் பழமொழி. அச்சங்கிறதே இல்லை பெண்களுக்கு. என்னத்தில் துஷ்ட சாமர்த்தியம், பயங்கர குணம் வச்சு வைத்துக்கொண்டு என்ன, என்னை விட யார் எனக்கு முன்னால், யார் எனக்கு நிகர், யார் எனக்கு சம, யாருன்னு சொல்லிட்டு கொட்டம் அடிச்சிட்ருக்காதீங்க. அதில் முக்காடு இல்லாத ஒரு கேவலம். ரெண்டாவது வார்த்தைகள், எப்படி இருந்தாலும் ஊழியக்காரர்கள் ஆண்கள் ஆண்கள் தான், பெண்கள் பெண்கள் தான். அதனால் எங்கிட்ட ஏதாவது குறை இருந்துச்சுன்னா இந்த ஊழியக்காரர்கள் சொன்னால் நான் உடனே கீழ்ப்படிவேன், உடனே கேட்பேன். அப்படி வாழுங்க. அப்படி முதல்ல ஆதாம் தான் உண்டாக்கப்பட்டார், சரியா? இதை மறந்துட்டு ஏதோ பேசிகிட்ருக்காதீங்க. அன்பின் ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, அருமையான ஆண்டவரே, ஏதோ கர்த்தா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமணமாகாத பிள்ளைகள், வேலை இல்லாத பிள்ளைகள், குழந்தை இல்லாத மக்கள், பிரிந்து வாழ்கிற மக்கள், வயோதிபர்கள் ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கொரோனா ஒருத்தருக்கு வரக்கூடாது ஆண்டவரே. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். வாசலில் இயேசுவின் ரத்தத்தை பூசிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு நாள் சொல்ல, தினமும் பூசுங்க. வாதை அந்த கூடாரத்தை அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பெற்றோரை ஆசீர்வதி, இந்த பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கிட்டு ஆண்டவரே, இந்த பெற்றோருடைய அருமை தெரியல ஆண்டவரே, அருமை தெரியல, பெற்றோருடைய அருமை தெரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை சரியானபடி வளர்க்க, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சகோதர சிநேகத்தை ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அதுபோல் அயலகத்தாரை நேசிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உலகத்தில் வாழ்கிற நேரத்தில் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக வாழணும். என்னை ஆசீர்வதியும், என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வையும் என்கிற வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. பார்த்து கொண்டிருக்கிற, காணிக்கை அனுப்புகிற ஆண்டவரே, ஜெபிக்கிற, கொடுக்கிற, நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த மடியேந்தி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகமாட்டேன், ஆசீர்வதிங்க. இத்தனை வார்த்தைகளை பேசுவதற்கு இவர்கள் கொடுக்கிற சந்தர்ப்பத்துக்காக நான் எப்படி நன்றி சொல்வேன் தெரியல. இல்லை ஆனால் இதெல்லாம் மூடப்பட்டு தான் இருக்கும், சபையில் மாத்திரம் சொல்வேன். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் பார்ப்பதற்கு உதவி செய்கிற இந்த அன்பான பிள்ளைகளை ஆசீர்வதித்து, நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி, சந்ததி 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 சந்ததிகளை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்து, நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி, எல்லா விதமான கிருபைகளை தந்து காத்துக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.